ஸோ கைஸ், நானும் நம்மளோட குட்டி பப்ளமும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுறதுக்குள்ளே திடீர்னு எங்கள் அம்மா வந்து குடுக்குடுன்ட்டு ஒரு பிஞ்சு செருப்படுத்தி அவன் மேலே போட்டாங்க. யாவும் என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டுக்கு, அட மண் கூஸ் மண்டையா விளாடலாம் தெரியுதுல, அது ஊசி போடணும் டைம் ஆச்சுன்னு தெரியாதா அப்படின்றாங்க. ஆனால் ஆமாம் இல்லை, இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட குட்டி பப்ளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, ஏன்னா இவன் குட்டி பையன்ல, இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக போட போகிறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பப்ளுவே பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ணக்குள்ள துள்ளு துள்ளுன்னு துள்ளுவான். இதில் வர இவனை எப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரிவாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக அதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு சோக நியூஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த குட்டி பப்ளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது மக்களே, அதில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பப்ளு எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளி கிளிப்பு காமிச்சு கூடையில் ஏற்றாச்சு. இப்போ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுச்சு மக்களே. கார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கற்று கற்றுட்டு கத்தி இடி வெளிவிடுங்கடா வெளிவிடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு சந்துக்குள்ளே பூந்துக்குச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு கடையில் பூந்துக்குச்சு. ஒரே ராவடி தான், உட்காரவே மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல. எப்படியும் நான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிடுச்சு மக்களே. இப்போ அங்கே போனவாட்டி ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணோன்னா, ரொம்ப கீழிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிடிச்சி நோண்டி விட்டுறான் ஏதாச்சும் பிடிச்சி. அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி அவனை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவன் நகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவன் வெட்டி விட்டாச்சு. அடுத்ததெல்லாம் காது க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு டாக்டர் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தாரு. என்ன நியூஸ்னு நான் சொல்கிறேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீபாமிங்னு ஒன்று சொல்லுவாங்க பூச்சி மருந்துன்ட்டு, அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேக்சினேஷன் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக செகண்ட் வேக்சினேஷன். ஃபஸ்ட் வேக்சினேஷன் வந்து அவங்க எங்கள்கிட்ட கொடுக்காத முன்னாடி ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதுதான் போடுறோம். அது என்னடா பேட் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கின் ஓகேங்களா, அந்த ஸ்கின்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது முடி கொட்டிடும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஹெல்த் இஷ்யூவில் எதுவுமே கிடையாது, பட் அவனோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பூனை கூட இருந்ததுனால அந்த பூனை கூட உட்காந்து ஒட்டிக்கிட்ட இன்ஃபெக்ஷன் தான் இது. இது ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய சீரியஸ்லாம் கிடையாது, இது வந்து சரி பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது கேட்டதுக்கு, நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு இது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்பாட் ஆன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க மக்களே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள பெப்பிக்கு கம்மு தான் இருக்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒன்று ரேட்டு 300 ரூபா. அடுத்து நான் கையில் ஒன்று வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரீம். இது ஆக்சுவலாக நல்லா ஷைனிங்காக வளர்ற க்ரீம். கிட்டத்தட்ட நான் வச்சுக்கிட்டு 2000 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா. ஓகே ரேட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இது ஸ்பாட்டான் சொல்லல, அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இவன் குளிக்கணும் ஓகேங்களா, நாத்தம் முடிச்சு கிடக்குறேன். அதனால் பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டா, வாழ வர மாட்டேன் போட நீங்க அப்படின்ட்டு கடிக்க வரீங்க. சரி ஓகேரா, ஸ்ரீசாத்தலை குட்டி எப்படியும் வந்துடுறா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் செஞ்சிட வாட்டி தான் பார்த்தீங்கன்னா பயபுள்ள, சரி ஓகே இவ்வளோ நீ செஞ்சிருக்கிற நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அப்புறமேட்டு தடியை விட்டா போறீங்க. யோப்பா என்ன கற்று கத்துறான், எனக்கு நீங்கள் வச்சுக்கிறான், நீங்கள் இப்படி கத்துறான், அவ்வளோ வேணுமா? ஏன்னா நம்ம பெரிய பப்ளுவே தண்ணி தான் அப்படி வைக்கிறோம், பட் இது அதுக்கு மேலே இருக்குது. சரி ஓகே ஐட்டு வார்த்தை விட்டு அங்கே பாருக்கு எப்படி இருந்தது எப்படி ஆகிட்டா வச்சுக்கோ அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவனை மடியில் குறைச்சி எல்லாத்தையும் காய வச்சாச்சு மக்களே. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் நம்மளே. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீரியஸ்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் நிறையா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஸ்கின்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி கொட்டியிருக்கு கீழெலாம். அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 3 ஸ்பாட்டான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. இது ஒரு ரேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபா மேலே வருது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபெஃபிக் கம் இருந்தால் இருக்கும், இது அப்படியே எதுவுமே இல்லை. அவன் மேலே அந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அப்ளை பண்ணி விட்டால் கொஞ்ச நாளே சரியாயிடும் ஓகேங்களா. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன் 2 போட்டாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டாகும் கேட்டும் சேர்ந்த மாதிரி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ பண்ணலாம். பை.